வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அட்மிஷன், ரிட்டையர்மெண்டோட ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் குட்வில்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டராக வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனிஸ் வந்து என்ன ரீசன்க்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கும்போது அவரால் வந்து ஹியூஜ் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய மேனேஜர் ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதை மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், பார்ட்னர்ஷிப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நம்மளால வந்து நம்மளோட பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கும் மேலே நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக வளரும் போது நம்மளால வந்து அதை பார்ட்னர்ஷிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறமா அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய மேனேஜரல் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டையும் வந்து கம்பெனிஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால மீட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அந்த பிஸ்னஸை வந்து எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கான நிறைய ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து மேனேஜ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லாவே வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸை கம்பெனிஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதன் முதல்ல மிஸ்டர் ஏ வந்து என்ன பண்ணார், அவர் ஒரு நோட் புக் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக வளராத வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் மட்டுமே வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் போது அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, இன்னும் அந்த பிஸ்னஸில் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் ரிலேட்டடான பர்சன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், பி கூடவோ சி கூடவோ சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போ அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லாவே க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் அவங்க இன்னும் வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, கம்பெனிஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ண முடியும், அவரால் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து அவர் ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட், இது பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து மொத்தமாக வந்து ரன் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸை. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து கம்பெனிஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த கம்பெனிஸுடைய கேபிட்டல் வந்து என்னவா டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி அமௌண்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பப்ளிக் கிட்ட இருந்து இன்வைட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மணி வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா இதே வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் வந்து பார்ட்னர்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், இண்டிவிஜுவலா கேபிட்டல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டைரக்டாக வந்து பிஸ்னஸில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஏன்னா அவங்க தான் வந்து பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக வந்து ரன் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுவே கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷேர் கேபிட்டல். ஏன்னா அந்த கேபிட்டலை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போது ப்ராஃபிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடன்ஸ். ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ சோல் ப்ரொப்ரைட்டரில் ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து
ஒவ்வொரு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் அந்த இயர்க்கான ப்ராஃபிட்டை அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா. பட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்மளால கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததா மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு மேனேஜ் பிஸ்னஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸை கம்பெனிஸில் அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, மெம்பர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கம்பெனியில் வந்து 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படி 1000 மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நிறைய இஷ்யூஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸை வந்து இவங்க எலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வைப்பாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து என்னென்ன பிஸ்னஸில் நடக்குதோ, ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் இவங்க மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து எந்த ஒரு டிசிஷனையும் வந்து எடுக்கணும். ஸோ இதுவே சோல் ப்ரொப்ரேட்டர்லாம் பார்ட்னர்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யாருக்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்கணுன்றது கிடையாது. இப்போ சோல் ப்ரொப்ரேட்டரில் யார் ஓனரோ அவரே தான் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுவார். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயும் யாரெல்லாம் எந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ ஸோ அவங்களே தான் வந்து பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ்ன்னு வரும்போது நம்மளால் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து வந்து பிஸ்னஸை ரன் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பை வந்து கொடுத்துடுறாங்க. இந்த கம்பெனிஸ் இன்ட்ரடக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் யூனிட்ஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.